நேயர்களுக்கு அன்பு வணக்கம். அனுஷத்தின் அனுகிரகம் நிகழ்ச்சியில் இன்றைக்கு ஒரு நுட்பமான, அதே சமயம் நம்மை வெகுவாக சிந்திக்க வைக்கின்ற, சற்று சிரிக்கவும் வைக்கின்ற பலவிதமான சிந்தனைகளுக்கு நம்மை ஆட்படுத்துகின்ற ஒரு சம்பவத்தை நான் பெரியவருடைய வாழ்க்கையில் இருந்து சொல்லப்போகிறேன். பெரியவருடைய வாழ்க்கையில் வந்து அன்றாடம் அநேக சம்பவங்கள். அவர் ரொம்ப பெரியவர், மிக அர்த்தமுள்ள வாழ்க்கை வாழ்ந்தவர், ஒவ்வொரு நொடியையும் அர்த்தத்தோடு கழித்தவர். அதனால் நம்முடைய பொழுதுகள் போல் அவருடைய பொழுதுகள் இருக்க வாய்ப்பே இல்லை. நம்முடைய பொழுதுகள் வந்து 24 மணி நேரத்தில் ஒரு சில மணி நேரங்கள் தான் ரொம்ப அர்த்தமுள்ளதாக இருக்கும். மற்றபடி நாம் ஒருவரை ஒருவர் சந்தித்து கொள்ளும் பொழுது வீண் கதைகள் பேசுவது, வம்பு பேசுவது, அரட்டை அடிப்பது, தூங்குவது, விளையாடுவது, அடுத்து என்ன செய்வது என்றே தெரியாமல் திருத்திருந்து விழித்து கொண்டிருப்பது, இப்படி நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய போக்குகளில் இதை போன்ற விஷயங்கள் அதிகம். ஆனால் பெரியவர்கிட்ட நான் சொன்ன இந்த எந்த ஒரு விஷயத்துக்கும் இடமே கிடையாது. ஒவ்வொரு மணித்துளிக்குமே அவருடைய வாழ்க்கையில் அர்த்தம். அவர் சந்திக்கிற ஒவ்வொரு மனிதர்களிடமும் அவர் வந்து ஒரு பாதிப்பை ஏதோ ஒரு வகையில் ஏற்படுத்தியிருக்கிறார். எல்லாருக்கும் அவரோட மணிக்கணக்கில் பேசுவதற்கெல்லாம் வாய்ப்பு கிடைக்கிறது சாத்தியமே இல்லை. ஏன்னா ஒரு நாளைக்கு பல ஆயிரம் பேர் வந்து வரிசையில் நின்று அவர் பூஜிப்பதை பார்த்து அவரை வணங்கி அவர் கையால் பிரசாதம் பெற்றுக்கொண்டு போகிறார்கள். ஆயிரக்கணக்கான பேர் எல்லோருக்கும் ஒரு 5 நிமிட தரிசனம், சிலருக்கு அவரோடு பேசுகின்ற சந்தர்ப்பம் ஒரு கால் மணி நேரம், அரை மணி நேரம், வெகு சிலருக்கு அது மணிக்கணக்கில். அந்த வகையில் பலருக்கு, பலருடைய வாழ்க்கையில் பெரியவர் வந்து ஒரு பெரிய அனுபவத்தை ஏற்படுத்தியிருக்கிறார். அதில் விதவிதமான அனுபவங்கள், பல வண்ணங்கள் இருப்பது போல விதவிதமான அனுபவங்கள் நடந்திருக்கிறது. அதில் நமக்கு இல்லை, பெரிய வாழ்க்கையில் என்ன ஒரு நல்ல விஷயம் என்று சொன்னால், இந்த உலகத்தில் எத்தனையோ மகான்கள் வாழ்ந்திருக்கிறார்கள், அரிய பல விஷயங்களை பேசியிருக்கிறார்கள், ஆனால் அவைகளெல்லாம் அப்படியே பதிவு செய்யப்பட்டிருக்கிறதா அப்படின்னா இல்லை என்று தான் சொல்ல வேண்டும். ஆனால் பெரியவருடைய வாழ்க்கையில் நடந்த அத்தனை விஷயங்களும் கிட்டத்தட்ட 80% விஷயங்கள் பதிவாகி இருக்கிறது. அதனால தான் இதை போன்ற நிகழ்ச்சிகளில் அவைகளை ஞாபகம் வைத்து கொண்டு சொல்ல முடிகிறது. ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான அனுபவம், அந்த அனுபவங்களை அவர்கள் வெளியில் சொல்லப்போக நமக்கு தெரிவிக்கிறது. இப்பொழுது கூட நான் அப்படிப்பட்ட ஒரு அனுபவத்தை தான் சொல்லப்போகிறேன். ஒரு பண்டிதர், இவர் வந்து சற்று தலைக்கணம் பிடித்தவர். தலைக்கணம் என்று சொன்னால், ரொம்ப பேர் இப்போ சிலர்கிட்ட பேசும்பொழுது மற்றவர்கள் கர்வத்தோடு இருப்பது அவர்களுக்கு பிடிக்காது, ஆனால் தங்களையும் அறியாமல் அவர்கள் கர்வத்தோடு இருப்பார்கள். பொதுவாக கர்வப்படுகின்றவர்களை யாருக்குமே பிடிக்காது, தான் என்கின்ற அகந்தை கொண்டவர்களை யாருக்கும் பிடிக்காது. இப்போ எனக்கு ஒருத்தனுக்கு அகந்தை இருக்குது, அவனை எனக்கு பிடிக்காது அப்படின்னு சொன்னால் என்னிடமும் அகந்தை இருக்கக்கூடாது, நான் என்கின்ற எண்ணமும் என்னிட்டே இருக்கவே கூடாது, நானும் வந்து அதை அகற்றிவிட்டு வாழ்கின்ற ஒருவனாக இருக்க வேண்டும். ஆனால் கூர்ந்து கவனித்தால் சிலர் தாங்கள் மிகுந்த கர்வத்தோடு இருப்பார்கள், ஆனால் பிறர்கிட்ட கர்வப்பட்டாக்கா அவர்களால் அதை சகிச்சுக்க முடியாது. இவர் அப்படிப்பட்ட ஒருவர். இவர் பகவத்கீதையை கசடர கற்றதாக கருதி கொண்டிருப்பவர். பெரியவரை தரிசனம் செய்யும் பொழுது பெரியவர்கிட்ட தன்னுடைய, அதாவது தான் பகவத்கீதையை முழுமையாக கற்றவன் அப்படிங்கிறத காட்டிக்கொள்ள ஆசைப்படுகிறார். ஒன்றும் தவறு இல்லை, குரு முன்னால் தான் அறிந்ததை வெளிப்படுத்துவதும் அதை அவர் கேட்டு சந்தோஷப்பட்டு ஆசீர்வதிப்பது என்பதும் ஒரு நல்ல விஷயந்தான். அதனால் கொஞ்சம் இவர் என்ன பண்ணுறாருன்னா, பெரியவர்கிட்ட பேசும்பொழுது பெரியவா ஒரு சின்ன விஞ்ஞாபனம், எனக்கு நான் பகவத்கீதையை உபாசனை பண்ணியிருக்கேன், முழுக்க அதை நான் வாசிச்சுட்டேன், எனக்கு அதில் ஒரு சந்தேகம்,
அதற்கு நீங்கள் தான் எனக்கு வந்து விளக்கம் சொல்ல வேண்டும் அப்படிங்கிறார். உடனே அடுத்து பெரியவர் என்ன செய்தார் என்றால், அவரை மேலும் கீழுமாக ஒரு முறை பார்த்துவிட்டு அவரை சற்று தள்ளி சென்று ஒரு நாற்காலியிலே அமரச் செய்து, சிஷ்யர்கள் தன்னிடம் சுற்றி இருக்கக்கூடிய சிஷ்யர்களை அழைத்து, இவரை மூன்று முறை எல்லோரும் சுற்றி வந்து வணங்குங்கள் அப்படின்னு சொன்னார். உடனே அவருக்கு ரொம்ப திகைப்பாக போய்விட்டது. என்னடா அது, நம்ம சந்தேகம் கேட்டோம், ஆனால் நம்மை வணங்க சொல்லுகிறாரே, இது என்ன, இது ஒரு விதமான கௌரவப்படுத்துகின்ற ஒன்றா அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு புரியல. மடத்தை சார்ந்தவர்களும் பெரியவர் சொல்லிவிட்டார் என்பதற்காக வணங்குவதற்கு தயாராகிவிட்டார்கள். ஆனால் அவர் சொன்னார், எதற்கு என்னை போய் வணங்கி கொண்டு, அப்படி என்ன நான் பெரியவன் அப்படின்னு அவர் கேட்ட பிறகு பெரியவர் சொல்கிறார், பரவாயில்ல, பகவத்கீதையை முழுவதையும் வாசித்து விட்டீர்கள், அதில் உங்களுக்கு ஒரு சந்தேகம்தான், ஆனால் எனக்கு ஏகப்பட்ட சந்தேகங்கள், நிறைய சந்தேகம் கொண்ட ஒருவன் முன்னால் ஒரே ஒரு சந்தேகத்தோடு இருக்கக்கூடிய ஒருவர் உயர்ந்தவர் அல்லவா, அதனால தான் அவங்களை இவர்களை விட்டு வணங்க சொன்னேன் அப்படின்னு சொன்னார். அந்த பதில் மூலமாக அவருக்கு ரெண்டு கருத்தை வலியுறுத்தி விட்டார். அதாவது, நீங்கள் பெரிதாக கருதி கொண்டிருக்கின்ற எனக்குள்ளேயே பல சந்தேகம் அப்படின்னு சொன்னால், அது வந்து ஒருவரால் முழுமையாக அப்படியே கசடரை கற்று முடிந்து விடக்கூடிய ஒன்று அல்ல. எவ்வளவுதான் தோய்ந்தாலும் புதிது புதிதாக ஒரு கருத்தை அது கொடுத்து கொண்டே இருக்கக்கூடியது. மிகப்பெரிய ஞான செல்வம். அந்த செல்வத்தை நம்ம வந்து நான் அதை முழுமையாக அடைந்து விட்டேன் அப்படின்லாம் சொல்வதற்கு இடமே கிடையாது. அதனால தான் கற்றது கைமண் அளவு என்று சொல்லப்பட்டது. நல்ல, அவருக்கு முதல்ல அந்த கருத்து தெரியணும். அதனால் தன்னை தாழ்த்தி கொண்டு, அதே சமயம் அது ஒரு உண்மையும் கூட, இந்த இடத்துல அவர் வேணும்னு அப்படி சொல்லலை, நிஜமாலுமே அப்படி அவர் சொன்னார். ஏன்னா அதுதான் உண்மை. அதற்கு பிறகு அந்த மனிதருக்கு தன்னுடைய செருக்குக்கு பெரியவர் ஒரு சரியான திருத்தத்தை செய்து விட்டார் என்பது அவருக்கு புரிந்தது. ஒருத்தரை எப்படி நாம் எதிர்கொள்கிறோம் அப்படிங்கிறதுல எவ்வளோ நயமான எது அணுகுமுறை என்பதை எண்ணி பாருங்கள். பெரியவர்கள் காயப்படாமல், அதாவது ஒரு பூக்குள்ள தேன் இருக்கும், அந்த தேனி இருக்கிறதே பூ நோகாமல் போய் எடுக்கும், பூ அப்படியே இருக்கும், இந்த தேனை எடுத்துக்கொண்டு வந்துவிடும். எவ்வளோ கஷ்டமான ஒரு விஷயம், ஆனால் அந்த காரியத்தை ஒரு தேனி சர்வசாதாரணமாக செய்கிறது. அதுபோல பிறர் நோகாமல் அதே சமயம் அவர்களுக்கு சொல்ல வேண்டியதை சொல்லுவது அப்படிங்கிறது இருக்கு இல்லையா, அது ரொம்ப பெரிய விஷயம். அதற்கு வந்து மிக விரிந்த பார்வை, மிகப்பெரிய அளவிலே ஞானம், அடுத்து மிகப்பெரிய அளவிலே பொறுமை, எல்லாமே வேணும். இது பெரியவர்கிட்ட இருந்த காரணத்தினால்தான் இந்த இடத்துல அவரால் இப்படி நடந்து கொள்ள முடிந்தது. இது போல தன்னையும் அறியாமல் நிறைய பேர் பெரியவர்கிட்ட சிறு சிறு தவறுகளை செய்து அந்த தவறுகளை பெரியவர் திருத்தின விதம் இருக்கிறது, அதுவே ஒரு கவிதை. அதையெல்லாம் நாம் கேட்கும் பொழுது பெரியவர் பால் மரியாதை மட்டுமல்ல, நாமும் நம் வாழ்க்கையில் இப்படியெல்லாம் நடந்து கொள்வதற்கு முயற்சி செய்யணும் அப்படிங்கிறது தான் அதனுடைய, அதை கேட்டு தெரிந்து கொள்வதில் நமக்கு கிடைக்கின்ற பயன். இதுபோல இன்னும் நிறைய நாம் தெரிந்து கொள்வதற்கு சங்கதிகள் இருக்கின்றன. தொடர்ந்து குருவே காம கோடி குருவே.